பல வருஷங்களுக்கு முன்னாடி ரெண்டு கொடிய பீஸ்டுகள் இங்க வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுங்களோட பேரு குளுட்டோனி, அப்புறம் கமைட்டாச்சி. அங்க இருந்த யாரையுமே அதுங்க நிம்மதியா வாழ விடல. அதை வீழ்த்தவே முடியாதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது, நான் வீழ்த்தியே தீருவேன்னு ஒருத்தர் கிளம்பி வந்தார். அவருதான் இங்க் ஸ்பிரிட். அந்த ரெண்டு கொடிய பீஸ்டுகளையும் தன்னோட மந்திரத்தால கட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு. கிட்டத்தட்ட 49 பகல்கள், 49 இரவுகள் அதுக்கு அந்த பானைக்குள்ளேயே அடைப்பட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கொடிய சக்திகளும் நல்ல சக்திகளா மாறி புது வகையான உருவம் எடுத்துச்சு. அதுதான் மேஜிக் பிரஷ். பாத்தீங்களா, இந்த மாதிரி காலியான இடத்துலதான் நம்மளால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா நாமள புத்தர் ஆயிடணும், அதாவது மனச திறந்துடணும். வரும்போது எண்ணத்தை கொண்டு வந்தா போகும்போது எண்ணத்தை கொண்டு போக போறோம். அந்த ஒரு விஷயத்த தெளிவா உணர்ந்துக்கணும். அப்படி என்ன எல்லாருக்கும் அவசரம் ஒரே பக்கமா வந்து மேய்ங்க பாக்கலாம். என்னடா இது, ஒரு பெயிண்ட் பிரஷ் உருவாக்கலாம்னு பார்த்தா முடியலையே. சீக்கிரமா போ, பயப்படாதீங்க, கொஞ்ச நேரம் நீங்க வேற மாதிரி இருங்க. அந்த பக்கம், அந்த பக்கம் போ. அந்த மன நான் அடிச்சிட்டேன், அதால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. என்னெல்லாம் பிடிக்க முடியுமா? நீ பயப்படாத, அவங்கள தசை திருப்பிட்ட. நீங்களும் நல்லா இருக்கீங்க, வாங்க போலாம். சூரியன் மறையற வரைக்கும் விரட்டிக்கிட்டே தான் இருப்பானுங்க. என்ன இங்க வண்ணம் பூசப்பட்டு இருக்கு? நாம அடிச்ச மான் எங்க போச்சு? என்னப்பா இது வினோதமா இருக்கு? நாம வந்தாச்சு. ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்காங்களே, இதுல நாம் தேடி வந்த குழந்தை யாரு? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க.
ஆச்சி, அசு ஓடாதீங்கடா. எதுக்கு நீங்க எல்லாரும் என்ன இப்படி பார்த்து அதிர்ச்சி அடையறீங்க? என்னால நிக்க முடியாது, பசங்களா வழி விட்டு போங்க. நான் ஏதோ அரைக்குறையா ஓட்டிட்டு இருந்தேன், நீங்க வேற இப்படி பண்ணி விட்டுட்டீங்க. நான் ஏதாவது சேதப்படுத்தினா என்ன மன்னிச்சிடுங்க. இப்பவே பிரிஞ்சிடலாம். இல்ல முடியாது, வழியில யாரும் நிக்காதீங்க, தள்ளி போங்க. எப்போ சீக்கிரம் ஓடுங்க போ. காதலுக்கு கண்ணு இல்ல. சூப்பர் சூப்பர், நல்ல வேலை காப்பாத்தனா. வணக்கம் பா. வாங்க சார். என்ன வண்டி அது? அதால என் வேலையே கெட்டு போச்சு. அடடா, அந்த நாடகத்துல வர வில்லனுக்கு வண்ணமே பூசலையே. சீக்கிரமா மாஸ்டர் வர சொல்லு. தம்பி மன்னிச்சிரு. என்ன தெரியுமா வில்லன் எங்க? அது வில்லனை தயார் பண்ண எனக்கு நேரம் பத்தல, காலம் மட்டும்தான் வரைஞ்சனா அதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. சும்மா சாக்கு சொல்லாத, பேசாம நீயே வந்து நடி. இல்ல எங்களுக்கு இது வேண்டாம், சொல்றோம்ல போ. அசத்தரே, பொம்மலாட்ட ஷோ மாதிரியே இல்ல இது. அவங்க தினம் தினம் எதிர்பார்த்தாங்கன்னா நிஜமா நான் பொம்மை ஆயிடுவேன். நாம இங்க கூடி இருக்கிறது எதுக்குன்னா, வருஷம் வருஷம் நம்ம ஊர்ல கோலாகலமா நடக்கிற வானவேடிக்கை திருவிழாவை கண்டு மகிழதான். ஆரம்பிங்க. தளபதி, உங்ககிட்ட ஒரு கெட்ட செய்திய சொல்லணும். நம்ம ஊருக்கு பக்கத்துல ஏதோ இடி மின்னல் மாதிரி மோசமான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க நம்மளதான் தாக்க பாக்குறாங்க, அவங்களை விட்டு வைக்காதீங்க. சீக்கிரமா வெடிகுண்டுகளை போட்டு தாக்குங்க. அது பட்டாசு மாதிரி இல்லையே. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். இந்த இடத்துக்கு கீழே இருக்கிற மொத்த தங்கமும் எங்க நாட்டுக்கு சொந்தமானது. எல்லாரும் உங்க குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இங்க தங்க இடம் கிடையாது. தளபதியாரே, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. இங்க வெறும் இரும்பு நிலக்கரியும் தான் இருக்கு, வேற எதுவும் இங்க இல்ல. தங்க இருக்குன்னு உங்ககிட்ட பொய் சொல்லிருக்காங்க. அந்த பொய்ய யாரு வேணாலும் நம்பலாம், ஆனா தளபதி நீங்க நம்பலாமா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை நீங்க வெளியேத்த பாப்பீங்க. அப்படியே தங்க இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்காது, நாங்களும் போக மாட்டோம். கொஞ்சம் பேசாம அமைதியா இரு, ஏதாவது பண்ணிட்டு போறாரு. தளபதியாரே, காட்டுல நாங்க வேட்டையாடின ஒரு பொடி பையன் வந்து விடுவிச்சிட்டான்னு சொன்னோம்ல, அது எந்த பையன் தான்? எப்படி பேசலாம் பாத்தீங்களா? ஓ அப்படியா? சொல்லு சொல்லு, கேட்க மாட்டேங்கிறாரு. டேய் தம்பி, ஆமா உன்னோட பேர் என்ன? என் பேர் மாலியான். மாலியாங்க?
உனக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்குமோ, உன்னோட பிரஷ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் காட்டுறியா? கண்டிப்பா. ஓ, பெரியவங்களதை விட உன்னோடது ரொம்ப நல்லா இருக்கு. இதுல நீ கை தேர்ந்தவனா இருப்ப போல இருக்கு. உங்களுக்கு கொடுக்க ஆசைதானா உங்களுக்கு வரைய தெரியுமா? இல்ல இல்ல, கொடுத்துருங்க. கொடுக்கணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்றேன். எனக்கு தேவையானது இந்த மொத்த கிராமமும் தான். இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தை கூட்டிட்டு கிளம்பணும். அப்படி இல்ல உங்க எல்லாரையும் அழிச்சிடுவோம். அது என்னவா இருக்கும்? அப்பா என்னப்பா நடக்குறீங்க? நாம பகத்திலேயே கரிய பூச்சிடுச்சு. தளபதியாரே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குது. முதல்ல அத சரி செய்வோன்னு சொல்றேன். உங்களை உங்க எல்லாருக்கும் வேற வழியே இல்ல, இங்கிருந்து போய் தான் ஆகணும். உங்களை அப்புறம் வந்து சந்திக்கிறேன். என்ன வேடிக்கை பாக்குறீங்க? நம்ம நாடகம் போடுற மேடைய சின்ன பின்னமாக்கிட்டாங்க. இதுக்குதான் நான் மேடை போட்டு விக்காம கூட போட்டு விக்கிறேன். வந்த வேலை முடிஞ்சது. நீங்க தானே எல்லாரும் முகத்திலயும் இங்க பூசினது? ஆமா, நான் தான். அதுல என்ன தப்பு? சரி, அதை விட நீ தானே மாலியா, என்ன பாக்குற? உனக்கு பெயிண்ட் வேணுமா? ஆமா, எனக்கு வேணும். கொடுக்கற இந்த பிரஷ நான் உனக்கு பரிசா கொடுக்கற. இங்கதான் இருந்துச்சு. இது இங்க இருக்கு. இந்த வச்சுக்க. ஆமா, இது பெயிண்ட் பிரஷா? இத பாருப்பா, உன்னோட மொத்த கிராமமும் ஒரு கஷ்டமான நேரத்தை சந்திக்க போகுது. இத பக்குவமா பயன்படுத்தி உன் மக்களை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. நான் சொல்றத ஞாபகத்துல வச்சுக்கோ. உன்னோட எண்ணத்துல எப்பவும் அழகான ஓவியங்கள் நிறைய இருக்கு. இந்த மேஜிக் பிரஷ் உனக்கு வரைய மட்டும் இல்ல, உன் கிராமத்தையே காப்பாற்ற உனக்கு உதவியா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? இத எப்படி பயன்படுத்துறது? ஆமா, என்ன இதெல்லாம் விசித்திரமா இருக்கு. சரி, ஒரு வட்டத்தை வரைவோம். இது உண்மையிலேயே ஒரு மாதிரியான பிரஷ் தான். என்னதான் நடக்குதுங்க? என் பின்னாடி போறாதீங்க, போயிடுங்க, போங்க. இப்பவே ஒரு பூனை வரையில. Hey!
தெரியுமா யார் நீ? எப்படி உனக்கு உயிர் வந்தது? நீயே எங்களை மறந்துட்டு யாருன்னு கேக்குற? என்ன அப்போ உனக்கு இந்த மேஜிக் பிரஷ பத்தின விஷயமே தெரியாதா? நீ இந்த பிரஷ வச்சு எதெல்லாம் வரையறியோ அதெல்லாம் உயிரோட வரும்பா. ஓ நிஜமாவா? இனிமேதான் இருக்கு இந்த பிரஷ வச்சு வேலையே. கொஞ்சம் தான் இருக்கு, அடம் பிடிக்காம சாப்பிடுங்க. அவ்வளவுதான். எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நீங்க நல்ல பையன்ல. அடுத்து பன்னிக்குட்டியா மாறு. இப்பவே நீ மறைஞ்சு போ. எதுக்கு இப்ப சிரிக்கிற? இப்பவே நான் உன்ன தங்கமா மாத்திர. உடனடியா மாறு. இப்பவே நீ மாறியாகணும். மாறு, மாறுகிறல்ல, மாற போறியா இல்லையா? ஐயா தளபதி, நான் இங்கதான் இருக்கேன், கொஞ்சம் நடிச்சா போதுமே. ஏமாந்தீங்களா? அப்ப நீ மறையலையா? இல்ல, சும்மா சொல்ல கூடாது. என் கூட நல்லா விளையாடுங்க, மறுபடியும் விளையாடலாமா? பாருங்களேன். சரி சரி, கோவப்படாதீங்க. நாங்க தான் இளவரசர் கூட விளையாடினோம், நீங்களுமா விளையாடணும்? சரி விடுங்க. அப்படின்னா நான் எடுத்துட்டு வந்து இந்த பிரஷ் மேஜிக் பிரஷ் கிடையாதா? சரி, அவரை விடுங்க. திரும்பவும் நாம அந்த கிராமத்துக்கு போய் ஆகணும். சீக்கிரம் ஆகட்டும். என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு. இவனுங்களா? இதெல்லாம் வாங்கோட மாடுகள் தானே, எங்க அனுமதி இல்லாம நீங்க எப்படி இதை கொண்டு போகலாம்? உங்களுக்கு ஒரு முடிவு கட்ட. மாலியா, இது ரெண்டு உன்னோட புது பெட்ஸா? ரொம்ப அழகா இருக்கு. இந்த வாங்கிக்க. எவன் நான் இருக்கிறப்பவே என் பறவை அடிச்சது? சரி சரி, ஃபீல் ஆகாத, இந்த நூடுல்ஸ் சாப்பிடு. அது கூட அழுது நூடுல்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த பையன் அழுகையை நிறுத்த என்ன பண்றது? சரியா சொன்ன, இவன் இப்போதைக்கு அழுகையை நிறுத்த மாட்டான். என்ன இதுங்க பேசுது? இங்க பாருங்க, என்ன நம்புங்க, நான் உண்மையிலேயே வரைஞ்சு காட்டுறேன்.
அடடா, எலியையும் பூனையையும் வரைஞ்சிட்டேன். ஆனா மாடை எப்படி வரையறது? மலியாங், அவசரப்படாத. தலை இல்லாத மாடா, போடாத, கொஞ்சம் நில்லு, நான் இன்னும் முழுசா வரைஞ்சு முடிக்கல, திரும்பி வா. கொஞ்சம் கிட்ட வந்து இந்த மாட பாருங்க, இப்பதான் எனக்கு வரைய இன்னும் ஆர்வமா இருக்கு. ஏன் சாப்பிடாத? அது கண்டிப்பா சாப்பிடும். பாத்தியா, நான் போய் சொல்லல. இது நானே வச்சுக்க போறேன். நான் மத்த பிராணிகள் மாதிரி கிடையாது, நான் ஒரு கட்டு குரங்காத காள. என்ன கட்டி போட பாத்தீங்க, அப்புறம் மறந்து பிடிப்பேன். இதுக்கு அதுப்பு பாத்தியா, உன்னை நான் வரைஞ்சு உயிர் கொடுத்ததே வாங்கிட்டேன்காக தான். ஆனா என்னாலும் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. என்ன பாத்தீங்கல்ல, எவ்வளவு குண்டா இருக்கான்னு. முடிஞ்சா என்ன கொஞ்சம் மாத்தி வரீங்க, இல்லன்னா உங்க இஷ்டம். சும்மா புலம்பாத. என்ன வேகமா நடக்க முடியலையா? உனக்கு நான் இன்னொரு உதவி செய்யட்டுமா? அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத. நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணுங்க மாஸ்டர், கருணை காட்டுங்க. கஞ்சி கேக்குற நீ என்கிட்டயா பேசுற? மன்னிச்சிடுங்க, எல்லாம் என் தப்புதான். கொஞ்சம் கருணை காட்டுங்க. கஞ்சி கேக்குற, நான் என்ன வேணா செய்யற, என்ன மாத்திடுங்க. வாங்கியான், இதுக்கப்புறம் இந்த மாடு உன்னடையது. ரொம்ப நன்றி. எனக்கு இங்க மாடோட சத்தம் கேக்குது. வாய்ப்பே இல்ல, நாம தான் எல்லா மாடுகளையும் இங்கிருந்து கொண்டு போயாச்சு. ஆனா எனக்கு கேக்குது. அறிவு கெட்டவனே, கொஞ்சம் கத்தாம இருக்கியா? காவல் அலிகள் வராங்க. என்னால முடியல, ரொம்ப கனமா இருக்கிறதுனால கத்தாரு. இப்ப நம்ம என்ன பண்றது? ஹே மாலியா, பென்சிலோட அந்த பக்கம் இருக்கிற எரேசரை வச்சு அதை அழிச்சு. கேட்டுச்சா? சத்தம் இங்க இருந்து தான் வருது. வா, என்னன்னு பாக்கலாம். பழைய உருவத்தை கொடுத்துடுங்க. சரி சரி, பாக்கலாம். எங்க போறீங்க? பெருசா ஒண்ணும் இல்லையே, சரி பண்ணிடலாம்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இத சரி பண்ண பாக்குறேன். முடியாதத குப்பையில தான் போடணும். என்ன நீ, நான் ஒரு ஹீரோங்கிறதையே மறந்துட்ட? உனக்கு என்ன வேணுமோ அத சொல்லு, நான் வரைஞ்சு உயிரோட வர வைக்கிறேன். எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? என்னால எதை வேணா வரைஞ்சு உனக்கு கொடுக்க முடியும். இங்க பாருங்க ஹீரோ, ஏற்கனவே வில்லனை வரைஞ்சு தரேன்னு சொல்லி நீ வரைஞ்சு கொடுக்கவே இல்ல. அதுவா, வரைஞ்சி கொடுக்க கூடாதுன்னா இல்ல, வேலை இன்னும் முடியல, அவ்வளவுதான். மாலியா, இந்த மேஜிக் பிரஷ வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறியா? என்ன விடு.
அந்த மேஜிக் பிரஷ் எனக்கு நல்லதும் கொடுக்கும் கெட்டதும் கொடுக்கும். ஒண்ணுமே புரியல. எதுக்குதான் அந்த பொண்ணு என் மேல கோவமா இருக்காளோ? நான் சொல்றத கூட கேட்க மாட்டேங்கிறா. அவன் பேச்ச கேட்டதான்ப்பா பிரச்சனை. கேக்கலன்னா ஒண்ணும் இல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரு பூனை பெண்குட்டிய கேட்டனே, நீ வரைஞ்சு தர போறியா இல்லையா? அப்படியா? அப்படின்னா எனக்கும் ஒண்ணு வேணும். அத உன்னை சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுவ? பயந்தா வாழ முடியுமா? சண்டை போட்டுக்காதீங்க. நான் இந்த மேஜிக் பிரஷ வச்ச ஹீரோவாகி காட்டுறேன். என் பவர் என்னன்னு எல்லாரும் பார்க்கதான் போறாங்க. எப்படி இருக்கு இந்த பிரஷோட மேஜிக் செய்ய நினைச்சா அது இல்ல. ஆடுங்கடா எல்லோரும் புதுசு கல சாயம் என்னுடைய மேஜிக் பத்து உலகமே பாருங்க. இவ்வளவு சொல்லியும் ஊரை காலி பண்ணல. உங்க ஊருக்கு வர தண்ணிய முதல்ல நிறுத்துற, அதுக்கப்புறம் எப்படி தங்குறீங்கன்னு பாக்கலாம். தண்ணி வருதா? தண்ணி இல்லைன்னா என்னால நூடும் சேவிக்க முடியாது. வருதா? தண்ணி அப்பா இங்க வா மாலியா. என்னாச்சுப்பா? உன்னால எங்களுக்காக கொஞ்சம் தண்ணிய வரைஞ்சு தர முடியுமா? ஒண்ணு கவலைப்படாதீங்கப்பா, நான் வரைஞ்சு தரேன். பிரமாதம் தலைவரே, நான் தான் முதல்ல வந்தேன். நான் தான் ஊர் தலைவன், அதனால முதல்ல எனக்கு தான். இருந்தாலும் நான் தானே உங்களுக்கு முன்னாடி வந்தேன். தம்பி எனக்கு கோல்டு வாட்டர் வேணும், வரைஞ்சு தர முடியுமா? மாலியாங் எனக்கு இந்த டீ பாட்டில தண்ணி கூட. மாலியாங் மாலியாங் என்ன சொல்ல? எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்ல, மருந்து கொடுக்க தண்ணி வேணும் எனக்கு கொஞ்சம் கூட. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, இத பெருசாக்கிட்ட எல்லாருக்கும் கிடைக்கும். ரொம்ப முழிக்காம என் கூட பா. கொஞ்சம் நிலுங்க, எங்க போறீங்க? உனக்குள்ள தண்ணி இறப்ப. அந்த பையனை பாரு, அவன் வரையறது ரொம்ப தத்ரூபமா இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாமா, அப்படி ஒண்ணும் மோசம் இல்ல, அந்த பையன் நல்லாதான் வரையறான். நிறைய தண்ணி எடுத்துக்க. ஆனா எனக்கு இந்த பையனை பார்த்தா விசித்திரமா இருக்கு, எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஒருவேளை காட்டுல நம்மளை ஏமாத்துனது இந்த பையனா இருக்குமோ? எனக்கு என்னமோ அப்படிதான் தெரியுது. இவன் நம்மளை ஏமாத்தின அதே பையன் தான். இந்த முறை அவனை பிடிச்சிடணும், தப்பிக்க விட கூடாது. சீக்கிரவா. Yeah.
இதான் நானும் போறேன். வாங்க நம்ம போலாம். ஒவ்வொருத்தரும் வாங்க, யாரும் அவசரப்படாதீங்க, எல்லாருக்கும் தண்ணி இருக்கு. மாலியா, நான் உனக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். என்ன பரிசு அது? இதை நானே செஞ்சேன். வாவ், இந்த அழகான குதிரை உனக்காக. இங்கதான் உங்களுக்கு தேவையானது எதுவுமே இல்லையே. என்ன பண்ண போறீங்க? மக்களையும் கூட்டிட்டு போக போறீங்களா? அதோ போறாங்க, சீக்கிரம் ஓடுங்க. மாலியாங், நீ நிக்காத, ஓடிடு. அப்பா சீக்கிரம் வாங்க, அவனை விட கூடாது. வாங்க வாங்க, இப்படி வாங்க, இந்த பக்கம் போய் நம்ம ஒளிஞ்சுக்கலாம். வாங்க, சீக்கிரம் கொஞ்சம் சீக்கிரமா ஓடிவாங்க. என்னப்பா அது, இங்க எப்படி திடீர்னு சோறு வந்துச்சு? சீக்கிரம் உடங்க. இத வாங்க வாங்க, அதோ ஓடுறாங்க, சீக்கிரம் வாங்க. ரெண்டு பேரும் என்ன பாக்குறீங்க? என்ன மாதிரி ஏறி வாங்க. நீ முதல்ல அந்த நூடுல்ஸ் தூக்கி போடு. அந்த பக்கம் எடுங்க. இந்த சின்ன சந்தில நான் எப்படி வருவேன்? ஏற்கனவே மூணு பேர் இடமே இல்ல. சீக்கிரம் போ. எப்படி அவங்களுக்கு தண்ணி எப்படி கிடைச்சது? அங்கிருந்த விலங்குகளை எல்லாம் விரட்டியாச்சு, சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. இருந்தாலும் அவங்க அந்த கிராமத்தை காலி பண்ற மாதிரி இல்ல. இப்படியே போய்கிட்டு இருந்தா நான் எப்படிதான் அவங்கள அங்கிருந்து காலி பண்ண வைக்கிறது? தளபதியாரே, எங்க நிலைமைய பாத்தீங்களா? பிளீஸ் காப்பாத்துங்க. இப்ப என்ன அதுங்களை தூக்கி நான் கொஞ்சமா? இல்ல தளபதியாரே, பிளீஸ் எங்களை காப்பாத்துங்க. ஒன்னு அழுத்தினீங்கன்னா எங்க அதிகாரிக்கு கிட்ட பேசலாம், ரெண்டு அழுத்தினா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம், மூணு அழுத்தி உங்க குறையில பதிவு பண்ணலாம். என்னால நம்பவே முடியல, இதுங்களா நூடல்ஸா சாப்பிடுது, ஆச்சரியமா இருக்கே. அதுங்களை விட்டு தள்ளுங்க, கொஞ்சம் என்னுடைய நிலைமைய யோசிச்சு பாருங்க. மாலியா, உன் மேஜிக் பிரஷ் யூஸ் பண்ணு, முடிஞ்சா அந்த எலிகளை இங்க இருந்து வரட்டு. ஒரு நிமிஷம், எங்க போச்ச அந்த பூனை? வந்து இதுங்களை பிடி. ஹே பூனை, அங்க என்ன வேடிக்கை பாக்குற? வந்து உன் வேலைய பாரு. அது வந்து எனக்கு எலி காய்ச்சல, அதான் கீழே வர பயமா இருக்கு. திமுறாவா பேசுறேன், இப்ப பாரு எல்லாத்தையும் அடிச்சு மிரட்டு. என்ன பேசாம கொண்டு இருக்கலாம். எனக்கு உடம்பு சரியில்லடா, என்ன விட்டுருங்க. ஆண்டவா, என்ன மட்டும் எப்படியாவது காப்பாத்துப்பா. வெள்ள வந்தா கொண்டுடுவேன்.
சொன்னல்ல, நான் இதுக்கெல்லாம் வரதே இல்ல. உள்ள என்ன ஆச்சுன்னு பாத்தல்ல, கொஞ்சம் விட்டுருந்தா என் கதை அவ்வளவுதான். முதல்ல நான் உன்னை பாக்குறப்ப உன் பேச்ச கேட்டு உன்ன வேற மாதிரி நினைச்சேன். அப்படியா? அது உன் கூடவே இருக்க நான் கொடுத்த பில்டப். இப்பதான் புரியுது நீ என்கிட்ட போய் சொல்லிருக்க. இல்ல இல்ல, அப்படி இல்ல, நான் உன் கூட தேவையில்லாம சண்டை போட வேணாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். இன்னைக்கு உலகத்துல அதெல்லாம் ரொம்ப சகஜம். இப்ப எல்லாம் எல்லா வித்தையும் தெரிஞ்சவன் அமைதியா இருக்கான், விஷயம் தெரியாதவன் தான் ரொம்ப பேசுவான். இனிமா இவனை நம்பற. இங்க வியாபாரம் ஆரம்பிக்கணும், எல்லாரும் இங்க இருந்து போங்க. திரும்பவும் ஒண்ணு வந்துருச்சு. தம்பி, சூட ஒரு நூடுல்ஸ் கொண்டு வா பார்க்கல. கொண்டு வந்த கூட. ஆனா நூடுல்ஸ் வைக்கிறது என்னோட வேலை கிடையாது. அது ஏன் வேலை? இதோ சுட சுட நூடுல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நீ எந்த கேங்க சேர்ந்தவன்? அனாவசியமா பிரச்சனை பின்னாம கிளம்பு. நீ யாரா கோமாளி? உன்ன மாதிரி இதுவரைக்கும் பல பேரை நான் பார்த்துட்டேன், என்ன பயமுறுத்த நினைக்காத. 100 பிளவர் வில்லேஜ் என்னோட ஊரு, நான் தான் அதை பாதுகாக்கணும். சாப்பிட வந்தமா சாப்பிட்டமா போனமான இருக்கணும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது முயற்சி பண்ண. ஆர்டர் பண்ண நூடுல்ஸ் சாப்பிடறதுக்கு நீ உயிரோடு இருக்க மாட்ட. வாவ், சூப்பர். இப்ப நான் என்ன பண்ணணும்? உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், வந்த வழிய உன் ஆளுங்களை கூட்டிட்டு மரியாதை வெளியே போயிடும், இல்ல கொன்னிடுவேன். நீ சொல்ற மாதிரி என்னால வெளியே போக முடியாது. அதுக்கு பதிலா நீ ரெண்டாவதா சொன்ன மாதிரி என்ன கொன்னிடு. ஏன்னா எங்க குடும்பம் மொத்தம் 4 தலைமுறை. எங்க கிராமத்துல வீடு வாங்க வசதி இல்லாம நாங்க மொத்தம் வாங்குறது வந்துட்டோம். முதல்ல இத சொல்லிருக்கலாமே. இப்ப என்ன உங்களுக்கு வீடு தானே வேணும்? என் கூட வாங்க, நல்ல வசதியான வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னால நம்பவே முடியலையே. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என் பவரை இந்த எலிங்களுக்கு எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படிங்களா சார்? அப்புறம் எதுக்கு சார் நீங்க இருக்கணும்? உங்களை நான் டெலீட் பண்ணிடுறேன். வேண்டாம் வேண்டாம், அப்படி பண்ணாத. உனக்கு என்ன பார்த்தா பாவமா இல்லையா மாலியா? சத்தியமா வருங்காலத்துல நான் உனக்கு உதவியா இருப்பேன். கையில மாட்டினா அவ்வளவுதான். தளபதியாரே, ஒரு முக்கியமான செய்தி, இத முதல்ல நீங்க கேட்டே ஆகணும். அந்த சின்ன பையன் கையில ஒரு மேஜிக் பிரஷ் இருக்கு, அத வச்சு அவன் என்னென்ன வரையறானோ அது எல்லாமே உண்மை ஆயிடுது. அது மட்டுமா, மாடு எலி போனனு எல்லாத்தையுமே வரைஞ்சு தள்ளிக்கிட்டே இருக்கான். என்னால இத நம்பவே முடியல. என்ன சொல்ற? என்ன வரைஞ்சாலும் வருதா? இப்ப என்ன அதனால மாடு போன எலின்னு எது வரைஞ்சாலும் நல்லதானா இருக்கும்? அதுல என்ன பெரிய அதிசயம் இருக்கு? ஐயா தளபதி, நான் சொன்னது உயிரோட வருது. அந்த பிரஷால வரையறதுக்கெல்லாம் உயிர் வருது. என்ன உயிரோட வருதா? உயிரோடதான் வருது. அதாவது அந்த பொருள் எப்படி இருக்குமோ அப்படியே உண்மையா வருதுன்னு சொல்றேன். நிஜமாவா? சத்தியமாங்க. அப்படினா சரி, நீ சொல்றத நான் முழுசா நம்புறேன். இப்பதான்
எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. அந்த கிராமத்துல தங்கம் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தங்கத்தை விட விலை உயர்ந்த மேஜிக் பிரஷே அங்க இருக்கு. என்ன சத்தம் அது? என்னது, இத்தனை எலிகளை யாரு உள்ள விட்டது? மாலியாங் வந்துட்டான். மாலியா, ஓ மேஜிக் பிரஷ் என்ன என்ன அழகாக்குறியா? இப்ப பாருங்க, சாப்பிடு. அப்புறம் மாலியாங், உன்னால என்ன பெரிய பணக்காரனா மாத்திர முடியுமா? மாலியாங், எனக்கு கொஞ்சம் நிலங்கள் வேணும். மாலியாங், எனக்கு சொந்தமா 100 மாடுகள் வேணும். மாலியாங், என்னையும் கொஞ்சம் கவனிப்பா, எனக்கு ஏதாவது வரைஞ்சு கொடு. என்னால விடுங்க. எங்க ஓடுற? இதோ நான் வந்துட்டே இருக்கேன். மாலியாங், நீ எனக்காக ஒரு உதவி செய்வியா? என்ன? நீயும்மா? சும்மா விளையாடுன. என்னோட புது ஸ்டைல் நூடுல்ஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. நல்லவேளை நான் பயந்தே போயிட்டேன். இந்த ஊருக்காரங்கள எனக்கு அதை கூட இதை கூடன்னு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. வர வர எங்க நிலவு மோசமாயிக்கிட்டே போகுது. யாராவது சாப்பாடு இருந்தா கொடுங்கல. சத்தம் கொடுத்தா கேள. யாராவது ஒரு மகாராசா எங்களை கவனிச்சா நல்லா இருக்கும். மாலியாங், நான் உன்கிட்ட என்ன பா கேட்க போறேன், ஏதோ கொஞ்சமா தங்கம் கேப்பேன். அந்த தங்கம் கூட ஊர் மக்களோட நல்லதுக்காகத்தான். நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன், அத வச்சு நான் எந்த அரசியலும் பண்ண மாட்டேன். எனக்காக கொஞ்சம் தங்கம் வரைஞ்சு தர முடியுமா? இந்த பிரஷ் ஒண்ணும் பணம் தங்க எல்லாம் வரையாது. ஓட்ட யாரு கேட்டா? நீ என்ன பண்ணாலும் உனக்கு பணம் கிடைக்காது. நான் சொன்னதை மட்டும் செஞ்சா இந்த தலைநகரம் தங்க நகரமா மாறிடும். அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் யாருமே வேலை செய்ய வேண்டாம். இவ்வளவு நாளா கஷ்டப்பட்ட நம்ம ஊர் மக்களுக்கு ஒன்னாலதான் ஒரு விடிவு காலமே பிறக்க போகுது. மாலியா, ஆனா எனக்கு பிடிச்சதே வரையறதுக்கு இன்னும் நிறைய இருக்கே. இது நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? உனக்கும் பணம் தேவை இருக்கும்னு எனக்கு தெரியாதா? கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட பணம் இருந்தா நமக்கு வேண்டியதை பண்ணிக்கலாம். நீங்க சொல்றது கேட்க நல்லாதான் இருக்கு. இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நீ தான் எங்களுக்கு பணம் தர போற. மாறோ மக்களே, நல்லா சத்தமா கத்துங்க. இந்த கரகோஷம் பார்த்தல பேசாம ஒரு பணம் தர மரத்தை வரைஞ்சிடலாம். என்ன பண்றீங்க? தலைவரை அவசரப்படாம பொறுமையா இருங்க. நீ ஒரு பொறுப்பான புள்ளன்னு நிரூபிச்சிட்ட. நீங்க என்ன பேசுறீங்க? இந்த பிரஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பொறுப்பானவனா தெரியறனா? அவசரப்படாதீங்க, எல்லாருமே பணக்காரங்களாயிடலாம். பாத்து ஜாதகர்ல
மாரியா, கீழே போடுறது எல்லாம் நீயே எடுத்துக்க. அப்பா வேண்டாம், இப்ப விட்டா கிடைக்காது. எனக்கு ரெட் பென் பண் போதும். அப்பா மாத்து, நீ வா நம்ம போலாம். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. இல்ல எங்க ஓடுற, எனக்கு தங்க வேணும். எல்லாரும் வழிபிடுங்க, வழிபிடுங்க, நான் அதை பிடிச்சு காட்டுறேன். எடுத்தாச்சு, வாங்க போலாம். இங்க பாரு, நீ நல்லா தானே இருக்க. இதெல்லாம் சரிப்பட்டே வராது. நாங்க தான் சொன்னோமே, நீ வரைஞ்சதுலயே ரொம்ப மோசமான விஷயம் இது. அவனை திட்டாதீங்க, மாளியாங்க ரொம்பவே புத்திசாலி. அவ எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். அவ ஒரு நல்ல கலைஞன். அவன் கொஞ்ச நேரம் அமைதியா யோசிச்சாலே போதும், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீ பேசு, நான் பொறுமையா சாப்பிட்டு வரேன். என்ன இது, கடிக்கவே முடியல. என்னது? என்னங்க தலைவரே, உங்ககிட்ட மாலியாங்க அப்புறம் அவனுடைய நண்பர்களையும் தளபதி அரண்மனைக்கு வர சொல்ல சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. இளவரசரோட 6வது பிறந்தநாள் சந்தோஷமா கொண்டாட. மாலியாங்க வரும்போது அவன் மேஜிக் பிரஷோட வரணும். இளவரசர் பிறந்த நாளுக்காக ஒரு அருமையான நாடகத்தை நடத்த போறாங்க. ஆரம்பிங்க. தளபதி, இந்த பையன்கிட்ட தான் மேஜிக் பிரஷ் இருக்கு. அவன் இந்த இடத்தை விட்டு தப்பிக்க கூடாது. தளபதி யாரு, கொஞ்சம் டீ குடிக்கிறீங்களா? வேண்டாம், என்ன மன்னிச்சிருங்க. அடுத்து நீங்க என்ன பார்த்து போறீங்கன்னா, இப்படி ஒரு நூடுல்ஸ் நீங்க வாழ்க்கையிலே பார்த்துக்க மாட்டீங்க. அடே பொடி பயல, உனக்கு எவ்வளவு தைரியம். இந்த நூடுல்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நாள் உயிர் வாழலாம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இவ்வளவு கம்மி அடிச்சா எப்படி இன்னும் அதிகமாடி? மாலியாங், கலை நிகழ்ச்சி பண்றேங்கிற பேர்ல இளவரசரோட மாளிகைக்குள்ள வந்து எங்க எல்லாரையும் தாக்கி இருக்க, உங்க எல்லாரையும் கைது பண்றோம். மேஜிக் பிரஷ் கிடைச்சிருச்சு, இத வச்சு நான் இந்த உலகத்தையே வாங்கிடுவேன். அதை யூஸ் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம், மரியாதையே ஃப்ரெண்ட்ஸ் விட்டு, இது என்னோட உத்தரவு. அப்படியா?
என்னை எதிர்த்து பேசினதுக்கு இதுதான் தண்டனை. அவனை தப்பிக்க விடாத, உருக்கி மையாக்கிடு. என்ன பத்தி கவலைப்படாம இங்க இருந்து போங்க. மாலியாம், உன்னை காப்பாத்த நான் வந்துகிட்டு இருக்க. மாலியாம், நல்ல வேலை பிடிச்சிட்டேன். என்னக்கு சீக்கிரம் உன்கிட்ட பேப்பர் இருந்தா கூட மாலி அங்க அந்த ஆளையும் நீக்குள்ளதான் அடைச்சு வச்சிருக்கா, அவனால வர முடியாது. இந்த இங்கு மட்டும் போயிட்டா மாலி அங்க நம்ம மறந்துட வேண்டியதுதான். என்ன சொல்ற? உருமாறி அவங்களை அட்டாக் பண்ணுங்க, அவங்கள பிடிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாராவது பாத்துட்டு போறாங்க. நான் பேசுறது கேக்குதா? நண்பர்களே, என்ன காப்பாத்துங்க. கத்துறது மாலியாங்க தான். இப்ப நம்ம என்ன பண்றது? அழிக்கிறாரு. இனிமே இந்த மேஜிக் பிரஷ் என்னோடது. எனக்கு என்ன தேவையோ அதை நான் வரைஞ்சிப்பேன், அதையே எனக்கு சொந்தமாக்கிப்பேன். நான் வேணா உங்களை விலங்குகள் ஆக்கிடுவா? வேற ஏதாவது? நீங்க ஏற்கனவே விலங்கு மாத்துன இவன மனுஷனா மாத்துறீங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இத வச்சா இதே மாதிரி இன்னும் 10-15 பிரஷ வரையங்க. ஆளுக்குன வச்சுக்கலாம். நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. அப்படி வரைஞ்சா அதுல ஒண்ண நீ எடுத்துக்கலாம்னு பாக்குறியா? அப்புறம் என்னையே எதிர்ப்ப? எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு நேரடியாவே தங்கத்தை வரைஞ்சிடுவோம்? என்ன நடக்குதுங்க? ஏன் எல்லாம் கருப்பா இருக்கு? ஒரு வழியா வந்துடுச்சு. என்ன தலைவரே, ஆனா உங்க மனசுல தங்கம் எந்த லட்சத்துலயா இருக்கு?
என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான். அதுக்கு நீ உதவி செய்யணும்ல. என் மொத்த எமோஷன்ஸையும் வச்சு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், பிளீஸ் என்ன ஒரு கலைஞனாக்கி எனக்கு பிடிச்சத கொடு. நான் ஒரு பெரிய ராட்சச கோல்டன் டிராகனை உருவாக்கி அதை எனக்கு அடிமையாக்கிக்க போறேன். எப்படி, நல்லா இருக்கா? நீங்க அதுக்கு கண்ணை மட்டும் வரைஞ்சிட்டீங்கன்னா எப்படி? இப்படியா? மாலியாங், என்னப்பா வரைஞ்சிட்டு இருக்க? பார்க்க நிஜமாடு மாதிரியே இல்ல. என் கூட யாரும் விளையாட மாட்டேங்கிறாங்க. எனக்கு நான் சில ஃப்ரெண்ட்ஸ் வரைய போறேன். இந்த தடவை நீ என்ன வரைய போற? இது உண்மைதானா? எழுந்து என கொஞ்சம் பாருங்க. அட, எழுந்துருங்க. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். மேஜிக் பிரஷ் நான் தொலைச்சிட்டேன். எனக்கு இன்னொன்னு கொடுக்க முடியுமா? இருக்கிறது ஒரே மேஜிக் பிரஷ் தான். உன் மனசுக்குள்ள அழகான ஓவியங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த மேஜிக் பிரஷ் தொலையாது. சரி, அப்படின்னா அதையும் நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். நீ உன்னோட கிராமத்துக்கு இன்னும் அழகழகான வண்ணங்களை சேர்க்கலாம். என்னால இருக்க முடியாது. நண்பர்களே, கொஞ்சம் டீ சாப்பிடுறீங்களா? நல்லவர். மேஜிக் பிரஷ், நீ உனக்கு கவலைப்படாத, அங்க வந்துட்டோம். ஏய், அவனை விட்டு. நீ போய் அதை எப்படியாவது எடுத்துரு. என்னாச்சு, கிடைச்சதா? இன்னும் பிரஷ் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க. இன்னும் உனக்கு எட்டல, கொஞ்சம் முயற்சி பண்ணு. பிடிச்சிட்ட பிரமாதம்.
பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒண்ணு பண்றியா, நீ உள்ள போய் அவன் எங்க இருக்கான்னு பாரு. நான் ஒரு டிராயிங்ல என்னால உள்ள போக முடியாது. நான் மட்டும் எப்படி உள்ள போறது? சும்மா கைய உள்ள விட்டு பாரு, நேரம் வேற போயிட்டே இருக்கு. அவன் உள்ள ஆபத்துல கூட இருக்கலாம், முயற்சி பண்ணி பாரு. ஜி, உள்ளே ஏதோ காரியம் இருக்கு போல. அதை தூக்கி போடு. மாலியா, நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். மாலியா, மாலியா, நீதான் என்ன தூக்குனதா? நீ நல்லா தானே இருக்க, உனக்கு ஒன்னும் ஆகல. நான் நல்லதா இருக்கேன். நான் தாத்தா கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அவர் மனசுல இருக்கிற அழகான ஓவியங்களை வரைய சொன்னாரு. எனக்கு கொஞ்சமா தான் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாலியா, அந்த மேஜிக் ப்ரஷ் திரும்ப கொண்டு வா. உள்ள போயிட்டு வந்ததும் எவ்வளவோ மாறிட்டால. நீ வரைஞ்சிருக்கிறதுலயே மூக்குதான் ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம சண்டை போடாதீங்க. நீங்க பணமா இருக்கியா? இது பார்க்க மாலியாங் மாதிரியே இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இது என்ன மாலியாங்க? எனக்கு என்னவோ அப்படி தோணல. என்ன மாலியாங் வந்துட்டோம்? அப்ப நீ சரியாதான் வரைஞ்சியா? சாதிச்சுட்ட மாலியாங்க உயிரோட வேற வச்சுட்டேன். மேஜிக் பிரஷ், நம்ம திரும்பவும் சேர்ந்துட்டோம். இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. நீங்க எல்லைய தாண்டிட்டீங்க. அந்த மேஜிக் பிரஷ கொண்டு வர சொல்லி உத்தரவிடுற. அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்தையும் அழிச்சிடுங்க. உத்தரவரசே. என்ன நடக்குதுங்க? இது பான வேடிக்கைக்கான நேரம். அங்க பாருங்க, அவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. எங்களை அழிக்க நினைக்கிற உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். அங்க பாரு, அந்த பையன் தூங்கிட்டு இருக்கான். அப்படி நான் அவனை குறி வச்சு தாக்கும். தாராளமா தாக்குங்க, நான் இங்க இருக்கேன். அப்ப அங்க இருக்கிறது வேற பையனா? ஆ
பக்கத்தை கொஞ்சம் பாரு. இதாக பிடிங்க. இதையும் எடுத்துக்கோங்க, இதையும் எடுத்துக்கோங்க. தளபதி எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. எங்க அப்பா எனக்கு நூடுல்ஸ் எப்படி என்ன கத்து கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி உங்க அப்பா உனக்கு ராஜா ஆக சொல்லி கொடுக்கலையா? இங்க பாரு, நீ எதை நினைச்சும் பயப்படாத. மாலியா அங்க ஒண்ணு மனுஷனா மாத்திடுவான் பழைய மாதிரியே. அங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே தேடலாம். என்ன போலாமா? உன்னதாண்டா தேடி வந்த ஊர் மக்கள் எல்லாரையும் கொன்னுடுங்க. மாலியாங்கும் மேஜிக் பிரஷும் எனக்கு வேணும். என்னோட போனதே கிடையாது. இவங்களை கண்டுபிடிக்க பல வருஷம் ஆகும். மாலியாங், இந்த பிரஷ் உன்னால மட்டும்தான் நல்லா பயன்படுத்த முடியும் எனக்கு தெரியும். அதனால எனக்காக ஒரு தங்க மலைய வரைஞ்சு கூடு. என்ன ஏமாத்த பார்த்தன வையே, உன் கிராமத்தையே அழிச்சிடுவ. அது மட்டும் இல்லாம உன்னுடைய நண்பன் அந்த லிட்டில் நூடில் அவனையும் உன் கண்ணு முன்னாடியே கொன்னுடுவேன். நீ என்ன பண்ணிருக்க? வானத்துல ஒரு தங்க மலைய வரைஞ்சு வச்சிருக்க. இதையா நான் கேட்டேன்? அந்த மாதிரி மலைலாம் வானத்துலதான் இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்க மேல போய் எடுத்துக்கலாம். வேணும்னா அதுக்கு ஒரு பறக்கிற போட்டை வரைஞ்சு தரேன். அதுல போய் நீங்க அதை கீழே கொண்டு வந்துருங்க. அப்படின்னா ரொம்ப நல்லது. உடனே வரைஞ்சு கொடு. இந்த மாதிரி ஓகேவா? என்ன வரையற? இது ரொம்ப சின்னதா இருக்கு. இதுல எப்படி போவேன்? இது எனக்கே பத்தாதே. மாலியா, நீ என்ன பண்ற? இன்னும் பெருசா வரைஞ்சு கொடு. அத வாயால சொன்னா போதாதா? சரி, பேசாம ஒன்னு பண்றேன். ஒரு 30 பேர் போற மாதிரி இது ரெடி பண்ணி தரேன். ஓகேவா? போதுமா?
யாரெல்லாம் என் கூட வர ஆசைப்படுறீங்களோ தாராளமா வரலாம். எங்கடா போற மாலியாங், நீயும் என் கூட தான் வரணும். எங்களுக்கு போற வரைக்கும் போர் அடிக்கும்ல, நீ தான் நாடகத்தை நடத்தும். அவளை ஏன் கூட்டிட்டு வரீங்க? போலாமா? அப்படிதான் புடிச்சுக்கோங்க, கேட்டியா புடிச்சுக்கோங்க. நாமளும் அந்த தங்கமலைக்கு போயிடலாம். இப்ப விட்டுட்டா அப்புறம் நமக்கு தங்கமே கிடைக்காது. மாலியாங், எப்படியாவது திரும்ப வந்துரு. கவலைப்படாத, நாங்க சீக்கிரமே வந்துருவோம். வேகமா போலாமா? அதுக்காக நான் உனக்கு உதவி பண்றேன். அந்த மாலியாங்க புடிங்க, அவன்தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். என்ன விடுங்க. ஒரு வழியா நாம தங்க மலைக்கு வந்தாச்சு. இனிமே என் வாழ்க்கை வேற மாதிரி இருக்க போகுது. எல்லாரும் வாங்க, இந்த மொத்த மலைய நான் என் வீட்டுக்கு கொண்டு போக போறேன். எப்படி கொண்டு போவாங்க? சீக்கிரம் சீக்கிரம் வேகமா பண்ணுங்க. நிஜமாவே அவங்க எல்லாத்தையும் கொண்டு போறாங்க. கவலைப்படாத, அவங்களால எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாது. சரிவா, நாம இங்க இருந்து போயிடலாம். தளபதி, நாங்க போலாம்ல? நீங்களா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் கைய கிட்டியா புடிச்சுக்க. சரி சரி, ஆனா நீங்க எதுக்காக இந்த தங்கமலைக்கு வந்தீங்க? உன்னை காப்பாத்த. எனக்கு தெரியும், ஆனா நீங்க தங்கத்துக்கு தான் வந்தீங்கன்னு ஒரு நிமிஷம் நான் தப்பா நினைச்சிட்டேன். சரி, அப்ப உன்னை விட்டுட்டு தங்கத்தை போய் எடுத்துக்கிட்டா? வேண்டாம், நான் தெரியாம சொல்லிட்டேன், என்ன தூக்கு. சீக்கிரம் வந்து போட்ல ஏறு. மாலியாங், என்னை ஏமாத்திட்டு தப்பிச்சோடலான்னு பாக்குறியா? இப்ப நம்ம எப்படி போறது? உன்ன மாதிரி மோசமான ஒருத்தன நான் பார்த்ததே இல்ல. Oh!
உங்களால தப்பிக்க முடியாது. மரியாதையா வெளியே வந்துரு. போடி பசங்களா, என்ன எதிர்க்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களா? என்ன நடக்குதுங்க? எனக்கு மட்டும் இந்த தங்கம் கிடைக்கலன்னா வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. சீக்கிரம் போயிடலாம், இது கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் நம்மளை காப்பாத்த போகுது. எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, நான் திரும்பவும் உங்களை பழையபடி மனுஷனா மாத்தி விட்டுறேன். என் ஊருக்கு வந்துரு, நான் உனக்கு ஒரு பதவி தரேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், என்னால அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க அரசரா இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, அதுவே போதும். அப்புறம் நான் கடைசி வரைக்கும் ஒரு ஓவியனா இருக்கதான் ஆசைப்படுறேன். என்ன தலைவரே, நீங்களுமா வந்தீங்க? உங்களுக்குதான் என்ன பத்தி நல்லா தெரியும்ல. நான் ரொம்ப ரொம்ப பேராசை பிடிச்சவன். என் பேராசையால பெரிய இளப்ப சந்திச்சுட்டேன். என் ரெண்டு பசங்களும் போயிட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க உயிரை நானே பறிச்சுட்டேன். இப்பதான் என் தப்பு எனக்கு புரியுது. எனக்கு எதுவும் வேண்டாம், என் பசங்க தான் வேணும். அழாம அமைதியா இருங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். பாத்தியா, உன்னை விட பெரிய பீஸ் சங்கத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் திரும்ப வந்துட்டீங்க, சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை கொண்டாட இந்த தங்கத்தெல்லாம் வித்து ஊர் மக்களுக்கு விருந்து வைக்க போறேன். எல்லாரும் கலந்துக்கோங்க, நாம கொண்டாட போறோம். முதல்ல பசியில இருக்க மக்களுக்கு சாப்பாடுக்கு வழி பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த பணம் தங்கம் எல்லாம் பெருசு கிடையாது. சபாஷ், நீ உன் கிராமத்தை நல்லபடியா பாதுகாத்துட்ட.
நீ நிஜமாவே ஹீரோ தான், எனக்கு பெருமையா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் செயல்பட்ட விதம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நான் அப்படி அசந்து போயிட்டேன். மனசு திறந்து சொல்லட்டுமா, உன்ன மாதிரி ஒரு ஓவியனா இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. நீ உண்மையிலேயே பெரிய தர்மசாலி. அப்படியா சொல்றீங்க? அப்ப நான் ஒண்ணு பண்றேன், உங்க கண்ணு ரொம்ப குட்டியா இருக்க, அதை நான் மாத்திடுறேன். எதுக்கு இவ்வளவு தாடியோட சுத்திட்டு இருக்கீங்க? தொப்பலாம் இவ்வளவு பெருசா இருக்க கூடாது. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நான் உங்களை மாத்துறேன் பாருங்க. இப்பதான் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தெரியுறீங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையா நீ மாத்தி இருப்ப? ஓடாத, திரும்ப வந்துடு. உலகினில் உண்மையாகும் கனவு நீ எது வேண்டும் நீ அதை தேடி மனதிற்குள் அன்பாய் நாடும் ஒன்றாய் கூடி ஆடுவோம் சந்தோஷமாய் வாழ்வோம் கணவிடில் முடிவோம் இருக்கும் அதுதான் உலகம் புதிய We'll be right back.